உன்னத மறைவு வல்லவ நிழலில் என்று தங்குவே, உன்னதர் மறைவு வல்லவ நிழலில் என்று தங்குவே. தேவாரை நோக்கி அடைக்கல பாறை, நீங்க தான் அடக்கலம். தேவாரை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லு. Alleluia, Alleluia, ஆனந்தமே, Alleluia, ஆனந்தமே, Alleluia, ஆனந்தமே, Alleluia, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். அவரது வசனமாவியின் பட்டயம் எனது, அவருடைய வசனனா எனக்கெல்ல பாதுகாப்பு. வசனமாவியின் பட்டயம் எனது அல்லேலூயா. கல்லில் மோதாமல் காத்து கரந்துவா. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே, துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், என்றும் ஆனந்தம். ஆமென், நான் என்றும் ஆண்டவரை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு அப்படியே சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறது இல்லை என்றைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பூமிக்கு அப்பாற்பட்டு பூமி புரிந்து கொள்ள முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார். அதான் அவர் நம்மளுக்கு தருகிற ஆமென் பெரிய பரிசு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஒவ்வொருவரையும் நம்ம பாடி துதிக்கிறோம். நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக பெரிய காரியத்தை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்க போகிறோம். கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, நீ காக்கும் தெய்வம் நீரே. ஆமென். என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நான் அப்படியே பாடுவேலே நம்ம எழுமி நின்று நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல். ஆமென். விடுதலையோட சந்தோஷத்தோட ஆமென் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். Oh.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நினைத்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பலவிதமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். ஆகவே இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு அதிகமாய் மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை அதிகமாய் நாம் துதிக்க வேண்டும். வருஷத்தை துவங்கின நாம் வருஷத்தை முடிப்போம் என்கிற நிச்சயமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. நான் என்னுடைய சாட்சியை சொல்வேனானால், இந்த வருஷம் ஜனவரி மாதத்தின் 12ஆம் தேதி அதிகாலை ஜபத்திற்கு நான் பைக்கில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய விபத்துக்குள்ளானேன். விபத்துக்குள்ளாய் என் கால் முறிந்துவிட்டது. அநேகர் சொன்னார்கள், இனி உங்களால் நடக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு வயது 50 தாண்டிவிட்டது. ஆகவே சரி செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால உங்களால் நடக்க முடியாது, ஊழியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி அநேகரனை அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் இருப்பேன் என்று நினைக்கவில்லை. அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த விபத்தில் நாம் மரித்திருந்தால் இன்றைக்கு 11 ஆகியிருக்கும். ஆனால் கர்த்தர் நல்ல நடக்க உதவி செய்திருக்கிறார், ஊழியங்களை செய்ய உதவி செய்திருக்கிறார், அற்புதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் என் தேவன் தப்புவித்து வந்தார். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் கர்த்தருக்கு நான் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்க வேண்டும். வருஷ கடைசியில் வந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியம், அதில் ஒன்று நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருக்கு மகிமை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வருஷத்தில் என் ஆண்டவருக்காக செய்ய தவறிய காரியங்கள். ஜனவரி மாதத்திலிருந்து எதையெல்லாம் நாம் செய்யாமல் இருந்தோமோ, செய்ய வேண்டும் என்று நினைத்ததை செய்யாமல் விட்டுவிட்டோமோ, அவைகளுக்காக மனம் வருந்தி தேவனோடு ஒப்புரவாகும் போது வருகிற புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவது செய்ய வேண்டியது, புதிய வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்க்கிற போது என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா சம்பவங்களையும் பார்த்தபோது கேட்டபோது என் உள்ளம் மிகவும் உடைந்தது. இழப்பு என்பது ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரம். ஏனென்றால் இழப்பின் பாதையின் வழியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். பல பாடுகளின் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். எந்த பாடுகளின் வழியாக கடந்து வந்தாலும் நான் ஒன்றை மாத்திர சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை மறந்துவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகி விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் என் கர்த்தர் ஒரு நாளும் மாறி போகவே மாட்டார். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் பெருக செய்து கொண்டே இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஊழியம் கர்த்தருடையது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுலை வாசிக்கிறோம், 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் உங்களை எல்லாரையும் கர்த்தருக்குள் பாராட்டுகிறேன். பல சூழ்நிலைகளில் அநேக காரியங்களை சகித்திருக்கிறீர்கள். உடைய பாஸ்டர் அநேக சூழ்நிலைகளை சகித்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உத்தமராய் மாற்றியிருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது
ஜீவக்கிரீடம் மாத்திரமல்ல, ஜீவக்கிரீடம் என்று சொல்கிற போது சோதனைக்கு ஏற்ற பிரதிபலனை, சோதனைக்கேற்ற ஆசீர்வாதங்களை, இழப்புக்கேற்ற உயர்வுகளை என் ஆண்டவர் ரத்தனத்தை தர வல்லமையுள்ளவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த ஊழியத்தில் பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், இந்த உலகம் கைவிட்டாலும், சமுதாயம் கைவிட்டாலும், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ள வல்லமில்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10 எடுத்தவர் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் குறுகி போக விடவில்லை, நாளுக்கு நாள் அவனை ஆண்டவர் கீழாக்காமல் மேலாக்கினார், அவனை வாளாக்காமல் தலையாக்கினார். நாட்கள் போக 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைந்து கொண்டே போக செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே வந்திருக்கிற உங்களையும் விருத்தி அடைய செய்ய போகிறார். இந்த ஊழியத்தையும் விருத்தி அடைய செய்ய போகிறார். இந்த ஊழியத்தை இன்னும் வளர்க்கப் போகிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுன்ற ஆபிரகாம் வாக்கு பண்ணினார். அதே போல கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வதற்கு அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். செய்யாத ஒன்றையும் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். செய்கிறதை மட்டுமே இவர் சொல்லுகிறவர். இந்த உலகம் மாறும், ஆனால் இயேசு கிறிஸ்துவ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. ஆகவே வார்த்தைகளை, சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் விருத்தி அடைந்தது பிற்பாடு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இந்த தாவீது விருத்தி அடைவாரா, இந்த தாவீது உயர்த்தப்படுவாரா, இந்த தாவீது மேன்மை அடைவாரா என்றால் அதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. இந்த தாவீதின் உயர்வை நாம் அளவிட முடியாது. தாவீதின் அளவு உயர்வு மிகவும் உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். தாவீதுக்கு நமக்கு தெரியும், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒருவர் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார முடியுமானால் உட்காரது வாய்ப்பே கிடையாது. ஆனால் யோபு சொல்லுகிறார், 42:2 தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படியே இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்த திட்டமிட்டு இருந்தார். ஆனால் இந்த தாவீது உயர்த்தப்பட முடியாதபடிக்கு, அவன் விருத்தி அடைய முடியாதபடிக்கு எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இருந்தாலும் அவன் அநேக நேரங்களில் குகையிலே தங்க வேண்டியதாக இருந்தது. சில நேரங்களில் வனாந்திரத்தில் தங்க வேண்டியதாக இருந்தது. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் செல்ல வேண்டியதாக இருந்தது. எல்லா பாதைகளையும் கடந்து வந்தாலும் அவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடருமே தவிர, தேவனுடைய நன்மையும் கூட இருந்தால் போதும், அவருடைய கிருபையும் கூட இருந்தால் போதும், கர்த்தரனை உயர பண்ணுவார் என்று அவன் விசுவாசித்தபடினாலே ஏற்ற சமயம் வந்தது. கர்த்தர் அவனை வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து அவனை மேன்மையாக உயர்த்த ஆரம்பித்து விட்டார். உயர்த்தினதோடு கர்த்தர் நிறுத்திவிடவில்லை. அதற்கு பிற்பாடு அவனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என் தேவன் விருத்தி அடைய பண்ணிவிட்டார். அல்லேலூயா. தேவன் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தால், தேவன் சித்தம் வைத்திருந்தால் அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் தம்முடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். தாவீது விருத்தி அடையக்கூடாது என்பதற்காக
அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் திட்டமிட்டான். ஆனால் பிசாசின் திட்டம் அழிக்கப்பட்டது, தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிறது தான், நான் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா என்னுடைய அண்ணன் பாஸ்டர் இருந்தார், போதகர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் நன்றாக படித்து நல்ல பேங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருகிற போது கர்த்தனை ஊழியத்துக்குன்ற அழைத்தார். ஊழியத்திற்குன்ற அழைக்கிற போது நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் ஆண்டவரே, நிறைய பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும், பொருளாதாரத்தில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் என்று சொல்லி ரொம்ப நான் வேதனை அடைந்தேன். அப்போ ஆண்டவரை விடலை, ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் விடலை. நிறைய காரியங்களோடு கர்த்தனை கூட பேசி சில காரியங்களை காண்பித்து நீ எனக்காக ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். 40 நாள் உபவாசத்தோடு காத்திருந்தேன், 3 நேரமும் சாப்பிடாமல். அப்போ கர்த்தர் ஊழியத்தின் அழைப்பை திட்டமாக எனக்கு சொன்னதுனால முழு நேரத்திற்கென்று என்னுடைய 22வது வயதில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னபோது நான் ஊழியம் செய்வதற்கு சித்தம்தானா என்று கேட்டபோது கர்த்தர் சில காரியங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்னா, என்னுடைய பலவிதமான சிறு வயதிலிருந்து நான் உலகத்தில் வாழ முடியாத அல்லது தற்கொலை அதாவது என்னுடைய வியாதி நிமித்தம் மறித்து போய்விட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தரனை உயிரோடு காப்பாற்றினார். அப்போ கர்த்தரை ஞாபகப்படுத்தினார், உன்னை எதற்காக உயிரோடு வைத்திருக்கிறேன் தெரியுமா, உனக்கு ஏன் ஜீவனை கொடுத்துருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய பணியை செய்வதற்காக தான், என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக உன்னை உயிரோடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். 3 வயதாக இருக்கிற போது எனக்கு ஊர் திருநெல்வேலி, அங்கே ஆறுகளில் குளிக்க போவோம் நாங்கள். 3 வயதாக இருக்கும், என் கூட பிறந்த மொத்தம் 4 பேர் ஆற்று ஓரத்தில் வாய்க்கால் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிற போது எங்கள் அம்மா துணி துவைத்து கொண்டு வந்தார்கள். நான் நல்லா குண்டாக இருப்பேன் சின்ன வயசில். அப்போது நான் தவழ்ந்து 3 வயசு வரைக்கும் நடக்கலை, அவ்வளோ குண்டாக இருப்பேன். அதனால் தவழ்ந்து ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டேன். ஆற்று அடித்து கொண்டு போகிறது, இந்த ஆற்றுக்குள் போகிறது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. எங்கள் அம்மா திடீர்னு பார்த்தா கரையில் பார்த்தா 3 பிள்ளைங்க தான் இருக்காங்க, இன்னொரு பிள்ளைய காணோம். என்னன்னு கேட்டால் அங்கே மீன் பிடித்து கொண்டு வந்த ஒருவர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு பிள்ளை போகுது தண்ணியில் அப்படின்னு சொன்ன பிற்பாடு, ரொம்ப தூரம் போனதுக்கு பிற்பாடு அப்போ அந்த மீன்காரர் பார்த்ததுனால என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இல்லை என்றால் அன்றைக்கே நான் மரித்து போயிருக்க வேண்டும், 3 வயதிலே மரித்து போயிருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். உன்னை காப்பாற்றினது நான் தான், உனக்கு ஜீவனை கொடுத்தது நான் தான், உனக்கு உயிரை கொடுத்தது நான் தான், ஆகவே உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது அவர் ஊழியத்திற்காக முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தேன். நல்ல இல்லையா. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாலிப வயதில் எனக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. என்னை பார்த்தா வியாதி மாதிரி தெரியாது. 18 வயதில் பயங்கரமான வீசிங்னு சொன்னால் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், நான் மரித்து போய்விடும் என்கிற நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு ஆகிவிட்டேன். அப்படி டாக்டர்கள் சொன்னார்கள், நீ உயிர் பிழைப்பது ரொம்ப கடினம், ஏன்னு சொன்னால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் ஹார்ட்டில் ஓட்டை விழுந்துச்சு, அதனால் நீ கொஞ்ச நாள் கூட வாழ முடியாது, நீ வேலை செய்ய முடியாது, கல்யாணம் கூட முடிக்க முடியாது என்று பயமுறுத்தி விட்டார்கள். அந்த சம்பவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினார். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு சில ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நல்ல ஊழியங்களை செய்ய பலன் கொடுத்திருக்கிறார். திருமணம் பண்ண கத்த உதவி செய்தார், 2 ஆண் பிள்ளைகளையும் கத்திரி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த பையனுக்கும் அடுத்த வருஷத்தில் கல்யாணம் நடக்க போகிறது. இந்த எல்லா காரியம் மருத்துவர்கள் சொன்ன காரியத்தினுடைய பார்க்கிற போது நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால அவருடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்தேன், ஊழியத்திலே காலடி வைத்தேன். காலடி எடுத்து வைத்த நாட்களிலிருந்து பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், மாத்திரமல்ல ஊழியங்கள் வளர்ந்து வருகிற நேரத்தில் என் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவில் பலவிதமான காரியங்களை செய்துவிட்டார்கள். ஊழியத்தை இழந்தேன், என்னுடைய பலத்தை இழந்தேன், ஆரோக்கியத்தை இழந்தேன், என்னுடைய சந்தோஷத்தை இழந்தேன், என்னுடைய பொருளாதாரத்தை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போனேன். ஆனால் ஆண்டுடைய பிரதான கிருபையினால்
இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பல மடங்காய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், என் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடவே மாட்டார். தாவீதை விருத்தியடைய செய்தது போல எங்களை கர்த்தர் விருத்தியடைய செய்தார், உங்களையும் விருத்தியடைய செய்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் அதிகமாய் விருத்தியடைய செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் செய்கிறதை இந்த உலகத்துல ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய, மகிமையான காரியங்களை செய்ய, மகத்துவமான காரியங்களை செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தது போல நம்மையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தர் பல மடங்காக பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற கர்த்தரை பிள்ளைங்க மட்டும் கைகளை தட்டி நாம தமயப்படுத்தோமா? அவர் இன்னும் அதிகமாய் விருத்தி அடைய செய்து பெருக பண்ணி ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாளுக்கு நாள் அவர் எப்படி விருத்தி அடைய செய்வார் தெரியுமா? வாசிங்க யோபின் புஸ்தகத்தில் 42 அதிகாரத்தின் 10 வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்கள். அவர் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது அவன் சிறையிருப்பை மாற்றி யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். கைகள் வைத்து அல்ல சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி விருத்தி அடைய பண்ணுவார் என்று சொன்னால், சிங்கிளாக இல்லை டபுளாக விருத்தி அடைய பண்ணுவார். ரெண்டத்துணையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் தேவனுடைய நாமத்திருமித்தம் இழந்திருக்கிறோமோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் நமக்கு தர வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 12 வசனத்தில் வாசிங்க, கர்த்தர் எப்படி ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சாராம். கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எத்தனை ஆடுகளுங்க? 14,000 ஆடுகள். முதல் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7,000 சொல்லப்பட்டிருக்கோம், இங்கே எத்தனை? 14,000. அடுத்து 6,000 ஒட்டகங்கள் என்று 42 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் 3,000 என்று சொல்லப்பட்டிருக்கும். 1,000 ஏர்கள் என்று சொன்னால் அங்கே 500 ஏர்கள் இருந்துச்சு. 1,000 கழுதைகள் என்று ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார். முதல் அதிகாரத்தில் 500 தான் இருந்தது. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, முதல் அதிகாரத்திலே அவனுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தேவன் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. இனி வருகிற நாட்களிலே இந்த ஆலயத்தில் ஒருவேளை இப்பொழுது 1,000 பேர் இருப்பார்களானால், வருகிற நாட்களில் கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படி 1,000 2,000 மாற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ரெண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் ஒருவேளை குறைந்திருக்குமானால், பொருளாதாரத்தையும் என் ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2 மடங்கு என் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அப்போ கர்த்தர் எப்படி விருத்தி அடைய பண்ணுவார் என்று சொன்னால், ரெண்டத்தனையாய் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவன் யோபு ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று கேட்பதற்கு காது குளிர் இருக்கிறது. ஆனால் யோபு கடந்து வந்த பாதைகளை பார்ப்போமானால், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே யோபுடைய நிலைமைகள் நன்றாக தெரியும். யோபுவின் பாடுகள் தெரியாத யாருமே எனக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் யோபு இழக்காத ஒன்றுமில்லை. அவன் குடும்பத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், அது மாத்திரமல்ல ஆஸ்திகளை இழந்தான், தன் சரீர ஆரோக்கியத்தையும் அவன் இழந்தான். ஆனால் யோபு என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், என்னை கர்த்தர் தான் சோதித்தார் என்று நினைத்து கொண்டிருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும், கர்த்தர் தான் சோதித்தார் என்று நினைத்து கொண்டிருந்தார். அதனால சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தது கர்த்தர் இல்லை. கர்த்தருடைய கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு சாத்தான அந்த காரியங்களை செய்தான். அப்போ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் சோதித்தார் என்று அவன் நினைச்சதுனால தான் அநேக இடங்களில் அவன் தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான், தன் பிறந்த நாளை சபிக்கிறான், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் பொறுமையாய் கேட்டுக்கொண்டது. கடைசியாக யோபோடு கர்த்தர் பேசின போதுதான்
என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி 42:2 தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் யோபை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். சிநேகிதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என் தாசனாகிய யோபுவை போல நிதானமாய் நீங்கள் பேசவில்லை. என் தாசனாகிய யோபுவோ எல்லா நேரங்களும் எப்படி பேசினார்? நிதானமாய் பேசினார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் இல்லாமல் போயிடுது, நிதானம் இல்லாமல் போய்விடுகிறது. நிதானம் இல்லாமல் போகிறதுனால தான் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் இழக்க நேரிடுகிறது. ஆனால் இந்த யோபு எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் மிகவும் பொறுமையாக இருந்து, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கோபில் வாசிக்கிறோம். அவன் மிகவும் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிதானமாய் பேசினதுனால ஆண்டவர் அவனை கைவிட்டு விடவில்லை. அந்த அவனுடைய சகோதரர், அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது, அவனுடைய கட்டுகள் நீங்கினது, அவனுடைய எல்லா விதமான சோதனைகளும் மாறினது. அதற்கு பதிலாக கர்த்தர் ரெண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்து விட்டார். முந்தின நிலையை பார்க்கிறோம், பிந்தின நிலைமை ஆண்டவர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், எந்த சூழ்நிலையும் கலங்கிவிட வேண்டாம், எந்த சூழ்நிலையும் பயந்து போய்விட வேண்டாம். தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்கிறார், உங்களுக்காக நான் இரட்டிப்பான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், வரக்கூடிய ஆண்டில் இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாகவே கிடைக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு உங்களுக்கு பெற செய்வதற்கு அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேலையில் இரட்டிப்பான பலன் கிடைக்கும், ஊழியத்தில் இரட்டிப்பான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அபிதமாய் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த ஊழியத்தையும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையில் இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், நிச்சயமாய் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையில் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அடுத்தது வாசிங்க, சகரியாவின் புஸ்தகத்தில் 9:12 வாசித்து பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே, சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. யோபுவை கர்த்தர் எப்படி விருத்தி அடைய செய்தார்? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை கர்த்தர் மறுபடியும் என்ன செய்தார்? விருத்தி அடைய செய்தார். இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நாம் தலை குனிந்து நின்றோமோ, எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டிருந்தோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர செய்ய போகிறார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறொரு நாமத்திரங்கள் மேன்மை பாராட்டவில்லை, வேறொரு நாமத்திரங்கள் உயர்த்தவில்லை, வேறொரு நாமத்திரங்கள் துதிக்கவில்லை, வேறொரு நாமத்தை ஆராதிக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டியிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் மறுபடியும் திருப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது, ஒரு நாளும் உடைய பலவீனத்திற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது, ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. என் ஆண்டவர் நிச்சயமாக வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை அவர் திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனார். 1 Samuel 30 வாசிக்கிறோம், வீட்டில் போய் வாசிங்க. எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போனதுக்கு பிற்பாடு அவன் அழுவதற்கு கூட பலன் இல்லை, அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அழுதான். ஆனால் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய பாஸ்டர் பார்க்குற போது எனக்கு நிறைய அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு.
பயங்கரமான ஒரு பாதின் வழியாய் போகிற போது ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், எனக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் என்னை நிச்சயமாக பெருக பண்ணுவார், நான் சோர்ந்து போகலான்னு சொன்னாங்க. இதை கேட்குற போது எனக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாக வர ஆரம்பித்தது. ஒரு அல்லையில் சொல்லுங்க, விசுவாசம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு. இது எப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தார்கள், நல்ல திடப்படுத்தி கொண்டார்கள். உங்களையும் இன்னும் திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், எங்களை கொண்டு கத்த திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, ஐயோ எல்லாம் போய்விட்டதே என்று அவன் சோர்ந்து போய்விடவில்லை, அவன் தளர்ந்து போய்விடவில்லை. அவன் தேவ சமூகத்தில் போகிற ஆண்டவரே நான் என்ன செய்வது, தேவனுடைய ஆலோசனை கேட்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொன்னபோது கர்த்தர் தாவீதோடு பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், நீ போ, புறப்பட்டு போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து செல், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், நீ இழந்து போன சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவன் புறப்பட்டு போனான், யுத்தத்திலே மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். எதையெல்லாம் இழந்தானோ இழந்த அத்தனையும் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல இந்த தாவீது வெட்கப்பட்டாரோ, எந்த இடத்துல இந்த தாவீது துக்கம் அடைந்தாரோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டாரோ, அதே இடத்துல அவன் முகம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணினார். சங்கீதம் 34 வாசிக்கிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பார்த்த அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார், ரெட்டத்தனையான நன்மைகளை தருவார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனையும் என்ன செய்வார், அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த விருத்தியெல்லாம் வேற எங்கேயும் இல்லை, இதே இயேசு ஜீவிக்கிறார் சபையிலே கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இறங்கி கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான பலனையும் என் தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவர் கிருபைகளை இரட்டிப்பாய் கொடுத்து நம்மை விருத்தி அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 1:16 நான் வாசித்து பார்ப்போமானால், அங்கே கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், 1 யோவான சுவிசேஷம் 1:16. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். கைகள் வைத்து அல்ல சொல்லுங்க. 4 தேவன் நமக்கு இரட்டிப்பான கிருபைகளை தரப்போகிறார், இரட்டிப்பான கிருபைகளை தரப்போகிறார். அப்படின்னா கிருபையின் மேல் கிருபை, இதுவரைக்கும் இருந்த கிருபையை பார்க்கிலும் இன்னும் ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம நிகழ்மையில வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்ச நேரமாக கிருபை கிடைத்ததுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கிருபை உங்களுக்கு கிடைச்சது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்துக்கிற கிருபை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை நமக்குள்ள இருக்கிறதுனால தாவீதுக்கு வாக்கு பண்ணின அதே விருத்தியின் ஆசீர்வாதத்தை நாமளும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கிருபையின் மேல் கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாம் விலகி போயிடும், எல்லாம் மாறி போயிடும், மனுஷங்கள்லாம் மாறுவாங்க. நான் தான் துணை என்று சொன்னவர்கள் நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இவ்விலகாத, நம்ம விட்டு விலகாத ஒன்றே ஒன்று உண்டுனால் அது தேவன் நமக்கு தந்த கிருபை மட்டும்தான். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனால் என் கிருபை, உடன்படிக்கையின் கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது.
அந்த கிருபை இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் இத்தனை ஆண்டு காலங்கள் அந்த கிருபை தான் நடத்தி கொண்டு வந்தது, அந்த கிருபை தான் நம்மை உயர்த்தி கொண்டு வந்தது. அந்த கிருபை என்ன செய்ய போகிறது? அந்த கிருபை கிருபையின் மேல் கிருபையை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. இரட்டிப்பான கிருபையினால் என் ஆண்டவர் இந்த ஊழியத்தை சபையை இன்னும் இந்த இரட்டிப்பான கிருபை கொடுத்து விருத்தியடைய செய்வதற்கு அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆகவே அவருடைய கிருபை மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கிருபையின் மேல் கிருபையை கொடுக்க, இரட்டிப்பான கிருபைகளை என் ஆண்டவர் தந்து நம்மை பலப்படுத்த உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், அவர் இன்னும் நம்மை உயர்த்தி நம்மை நடத்துவதற்கு போதுமானவர், இரட்டிப்பான கிருபைகளை தருவார். வேத வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கிருபை அவனுக்குள் இருந்ததுனால தான் அவனும் அவனுக்குரியவர்களும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மீது வைத்த கிருபை பெரியது, அவர் பாராட்டின கிருபை பெரியது, அவர் கிருபையின் மேல் கிருபை இன்னும் பொழிவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த கிருபை மாறாதது, அந்த கிருபை விலகாதது, அந்த கிருபை அழியாதது, அந்த கிருபை இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நடத்துவதற்கு என் தேவன் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால் சங்கீதக்காரன் சொன்னார், அந்த கிருபையினுடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கணும், ஜீவனுள்ள நாளெல்லாம். நான் உலகத்தில் வாழ்கிற நாள் எல்லாம் நன்மை மட்டுமல்ல, கிருபை என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தாங்க. விடுதலையாக்கி செங்கடலுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற போது அவர்களை தொடர்ந்து வந்தது என்னது? பார்வோனின் சேனை. அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை. முன்னையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. என்ன செய்வதென்றே அவர்களுக்கு புரியவில்லை. முன்னால் வந்தால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குது. கழுதிக்கு முன்னால் போனால் என்ன செய்யும், கடிச்சிடும். பின்னாடி போனால் உதைச்சிரும். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஆகவே இந்த ஜனங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு தத்தளித்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில், எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிருபை இருந்ததுனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள், இவர்களும் வழிநடத்தப்பட்டார்கள், சத்ருவையும் கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, கிருபையின் மேல் கிருபையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது சில நேரங்களில் திகைத்து நிற்போம், என்ன செய்வதென்று தெரியாது. நாம் திகைத்து நிற்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் சபையில் இந்த அனகாபுத்தூர் சபைக்காக உபவாச ஜபத்தில் ஆராதனையிலலாம் ரொம்ப ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். எங்கள் ஜனங்கள் மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அப்பா, நான் ஐயாவை எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய மண்டலத்தில், அதனால் எல்லோரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. இந்த ஐயாவுக்கு இந்த பாடு ஏன் அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அடுத்த சண்டை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி நினைக்கிற போது இன்னும் மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆனால் அடுத்த வாரம் ஆற நடத்துவதற்கு கர்த்தர் வழியை திறந்தார் என்று கேள்விப்பட்ட போது எங்கள் உள்ளம் அவ்வளவாய் மகிழ ஆரம்பித்தது. நாங்கள் இந்த ஊழியத்துக்காக பாஸ்டருக்காக ரொம்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். மறு வல்லையில சொல்லுங்க, இதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய கிருபை உங்களுடைய போதகர் சிரசின் மேல் இருக்கிறபடினாலே கர்த்தர் வழிவாசலை திறந்து கொண்டிருக்கிறார், எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தர் அளவில்லாத கிருபைகளை இன்னும் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத சோதனைகளும், நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களும். என் ஆண்டவர் நிச்சயமாய் இரட்டிப்பான கிருபைகளை இன்னும் இந்த ஊழியத்திலே பெருக பண்ண வல்லமையிலவராக இருக்கிறார். அவர் கிருபையின் மேல் அவர் கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலையும் நாம் இடறி போய்விட மாட்டோம். ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் ஒருவரே வல்லமில்லாதவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற போது சங்கீதம் 84:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே
தேவ சன்னதியில் வந்து காணப்பட்டார்கள். முந்தின வசனம் வாசிங்க, 6வது வசனம், சங்கீதம் 84, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவன் நடந்தாலும் அந்த கண்ணீரை நீரூற்றாக்கி மழையும் குளங்களையும் நிரப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள், பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஒரு அல்லல சொல்லுங்களேன், இரட்டிப்பான பலன். எத்தனை பலன்? இரட்டிப்பான பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இப்போ நான் ஊழியத்தில் சில நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சில இழப்பான சூழ்நிலை வந்திருக்க போது ஒரு நாள் மணிக்கணக்காக அழுதுருக்கேன். அழுகனா அந்த அளவுக்கு அழக்கூடிய அளவுக்கு சில வேதனைகள், தாரதாரியாக கண்ணி விடக்கூடிய அளவுக்கு, ஆண்டவரே ஏன்ப்பா ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனைப்பட்டு அழுதுருக்கிறேன். இனி அவ்வளவுதான், இழந்தது இழந்துதான், இனி பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு என தாங்கி கொள்ள முடியாத அளவு தேவ சமூகத்தில் அழுதுருக்கிறேன். அப்போ சொன்னார் ஆண்டவர், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்போ கண்ணீரோடே விதைத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நான் கம்பீரமான அறுவடையை தருவேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அந்த சூழ்நிலை இல்லை. எப்படி நடக்கும் இந்த காரியம், எப்படி நடக்கும் இந்த காரியம், நடப்பதற்கு வாய்ப்பு இல்லையே என்று தான் தோன்றினது எனக்கு. ஆபரோட வாழ்க்கையில் அப்படிதான், 75வது வயதில் வாக்கு பண்ணுகிறார், 75வது வயதில் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை, காத்திருந்து காத்திருந்து பார்க்குறாங்க. இந்த சாராளின் கற்பமும் செத்து போய்விட்டது, குழந்தை பிறக்குமா பிறக்காதா. ஆனால் கர்த்தர் சொன்னது சொன்னது தான், அவர் சொன்னதை நிச்சயமாக அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லமையில் உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு ஒரு மனு புத்திரனும் அல்ல. என் ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். மணிக்கணக்காய் கண்ணீர் விட்ட ஆண்டவரே, சூழ்நிலை இப்படியாக இருக்கிறதே என்ன செய்வது. கர்த்தர் சொன்னார், நீ கண்ணீரோட விதைத்திருக்கிறாய், கம்பீரத்தோடைய அறுப்பாய். கண்ணீரோட விதைத்திருக்கிறாய், ஒருவேளை சில காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, வேலைக்காக, ஒருவேளை ஊழியத்திற்காக ஒருவேளை கண்ணீர் வடித்து சிந்தி அழுது செபித்திருக்கலாம். வேதம் சொல்கிறது, உன் கண்ணீர் எல்லாம் வீணா போகலை, உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய சமூகத்தில் துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். ஆண்டவரது வார்த்தை கொடுத்தாரு, அது உடனே நிறைவேறிச்சா? தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் தான் விருத்திடை பண்ணினார், உடனேயே விருத்திடை பண்ணவில்லை. ஆண்டவர் சொல்லி சில ஆண்டுகள் சென்றது, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே போல இன்றைக்கு கம்பீரமான அறுவடையோடு கூட அவருடைய நாமத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை உதவி செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நன்றுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பலத்தின் மேல் பலனடைய செய்கிறவர். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கால் விபத்தில் பழைய கால் போல இருக்காது, இன்னும் பலன் அடையாது என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தரன் கூட பேசின வார்த்தை என்னன்னா, மான் கால்களைப் போல உயரமான ஸ்தலங்களிலே ஏற பண்ணுவேன், நடக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நடக்க முடியாது நடக்க முடியாது, இந்த வருஷம் ஊழியம் அவ்வளவுதான். ஆனால் 3.5 மாதத்தில் எழுந்து நடக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்போ சபையில் மணிக்கணக்காய் நின்று ஜெபத்து நடத்தக்கத்தை உதவி செய்கிறார். நின்று ஊழியங்களை செய்கிறேன், படி ஏறுகிறேன், படி இறங்குகிறேன், எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவன் ஒரு புதிய பலத்தை கொடுத்திருக்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? பலத்தின் மேல் பலத்தை கொடுக்கிறவர். அவர் பலவீனத்தை நீக்குகிறவர், பலத்தை கொடுக்கிறவர். பலத்தோடு நிப்பாட்டுகிறவர் அல்ல, பலத்தின் மேல் பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நேற்று மாலையிலும் இன்னொரு சபையில் செய்து கொடுத்துருந்தாங்க, அங்கேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் விருத்தியடைய செய்வார். எப்படி விருத்தியடைய செய்வார்? இரட்டிப்பாய் விருத்தியடைய செய்வார், இரட்டிப்பாய் விருத்தியடைய செய்வார். ஆசீர்வாதத்தை கொடுத்து ரெண்டத்தனையாய் விருத்தடைய செய்வார், நன்மைகளை கொடுத்து ரெண்டத்தனையாய் விருத்தடைய செய்வார். உங்களுடைய எல்லா விதமான வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுத்து அவர் விருத்தியடைய செய்வார். இரட்டிப்பான கிருபைகளை கொடுத்து விருத்தியடைய செய்வார், இரட்டிப்பான பலத்தை கொடுத்து விருத்தியடைய செய்வார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, என் ஆண்டவரை விருத்தியடைய செய்கிறவர். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள்
விருத்தி அடைந்து போய் கொண்டே போனான். கர்த்தர் அவனுடைய விருத்தியை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் மேலே 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 போய் கொண்டு வந்தது போல ஒருவேளை இந்த ஊழியர்கள் பிரேக் ஆனாலும் இனிதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை துவங்க ஆரம்பிக்கப் போகிறார். இனிதான் விருத்தி அடைய செய்யப் போகிறார். அதை உங்களுடைய கண்களும் பார்க்கப் போகிறது, என்னுடைய கண்களும் பார்க்கிற போகிறது, சுற்று வட்டார்த்த மக்களும் பார்க்கப் போகிறார்கள். இவர்களை எப்படி என்று நினைத்தோம், ஆனால் கர்த்தர் இவர்களை விருத்தி அடைய செய்து உயர்த்தி கொண்டே இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எல்லையை விசாலமாக்க போகிறார். அதற்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, யாபேசை குறித்து அவனை பெற்ற தாய் சொல்கிறாள், இவன் துக்கத்தின் மகன், இவன் துக்கத்தின் மகன், இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் யாபேஸ் அதை பற்றி கவலையப்படலை, எந்த சூழ்நிலை பற்றி கவலையப்படலை. அவனுக்கு ஒன்று தெரியும், என் அம்மா என்ன வேண்டான்னு சொல்லலாம், எங்கள் அப்பா என்னை வேண்டான்னு சொல்லலாம், என் உறவுகள் வேண்டான்னு சொல்லலாம், சமுதாயம் என்னை வேண்டாம்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தரனை வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்தது என்று நினைத்தேன், ஆனால் கர்த்தர் இன்று வரையும் உயிர் வாழ செய்து கொண்டிருக்கிறார். என்று வரைக்கும் உயிர் வாழ்வேணும், அது வரைக்கும் இயேசுவுக்காய் வாழ்வோம், அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த யாபேஸ் எதை குறித்தும் துக்கப்படலை, எதை குறித்தும் கவலைப்படலை. அவன் செஞ்ச காரியம் ஆண்டுடைய சமூகத்தில் 1:4:10 நீ வீட்டில் வாசித்து பாருங்க. அவர் சொல்லியிருக்கிறார், தேவரி என்னை ஆசீர்வதியும், எங்கள் அம்மா என்னை ஆசீர்வதிக்க முடியலை, தேவரீரனை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். ஒரு அல்ல சொல்லுங்களேன், இந்த ஆலயத்தின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கப் போகிறார், ஆத்துமாக்களின் எல்லையை பெரிதாக்கப் போகிறார். இந்த அனங்காபுத்தூர் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அவருடைய அக்னியின் தீ இந்த பகுதியில் இறங்கி வரப்போகிறது. ஒரு கூட்டு ஆத்துமாக்களை கர்த்தர் வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வந்தது போல, ஆண்டவர் காடைகளை கொண்டு வந்தது போல ஆத்துமாக்களை என் ஆண்டவர் குவிக்கப் போகிறார். ஓ மந்தை பெருக பண்ணுகிறது போல என் ஆண்டவர் ஆத்துமாக்களினால் ஜனங்களினால் அவர் பெருக செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாபே ஜோமன்னா, தேவரீரனை ஆசீர்வதியும். அவர் சபை மக்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம், யாபேசை போல நாங்கள் எந்த பாதையில் கடந்து வந்தாலும் ஒன்றே ஒன்று, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவரீர் நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், வேறு யாரும் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யாபே ஜோமன்றான், தேவரீரனை ஆசீர்வதியும் அப்பா, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவர் எல்லையை பெரிதாக்க வல்லமில்லவனாக, எல்லையை பெரிதாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்துருளும் என்று 3வது சொல்கிறாரு, உம்முடைய கரம் என் கூடவே இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என் கூடவே இருக்க வேண்டும். 4 சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உமது கரையம் கூட இருக்க வேண்டும், தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கனை விளக்கி காத்தொருளும் என்று தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். அதன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை போய் தலையில சொல்லுங்க, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை வசனங்களை எல்லாம் என் தேவன் நிச்சயமாய் அருள் செய்வதற்கு வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். எல்லார் எழுமி நின்று தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த நாளில் விசேஷமாக இந்த ஊழியத்தையும் பாஸ்டரையும் பாஸ்டர் குடும்பத்தையும் கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தீர். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எல்லார் வலது கரத்தை அப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க, எல்லார் அப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. தாவீதை விருத்தி அடைய செய்த கர்த்தர், அப்பா எங்களையும் விருத்தி அடைய செய்ய வேண்டுமே, எங்கள் ஊழியத்தை விருத்தி அடைய செய்ய வேண்டுமே, எங்கள் குடும்பத்தை விருத்தி அடைய செய்ய வேண்டுமே, நாங்கள்
எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டுமே. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அன்றியோடுமை துதிக்கிறோம். முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமையை யோபுவுக்கு ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல எங்களை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பீராக, ரெண்டத்தனையான நன்மைகளினால் நிரப்பீராக, ரெண்டத்தனையான பல நாட்களை நிரப்புவீராக, இரட்டிப்பான கிருபையினால் நிரப்புவீராக, இரட்டிமான பலத்தினால் நிரப்பி ஆண்டவரே இந்த ஊழியத்தையும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விருத்தி அடைய செய்ய போகிறீர். அந்நிய பாசைகளை பேசி இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன் எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த ஆலயத்தில் உலாக்கொண்டிருக்கிற உங்கள் வலதுகரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். நீ இனி குறுகி போவதில்லை, நீ இனி குறுகி போவதில்லை, நீ இனி குறுகி போவதில்லை, நீ இனி தாழ்ந்து போவதில்லை. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். என் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றும். அவர் போதுமான இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கோடா கோடியாய் விருத்தி அடைய பண்ணுவாய், பயப்படாத. நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய். ஆனா பல சவால்களை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். சவால்கள் இருக்கும், கோலியா திருப்பான், உன்னை மொத்தமா அழிச்சிடறேன்னு சொல்லுவான். கவலைப்படாத, கர்த்தர் உங்கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கூட இருக்கிறார். ஆமென். நாளுக்கு நாள் உன்னை விருத்தி அடைய செய்வார். நாளுக்கு நாள் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்கிறவர். ஆசீர்வதிப்பார், தைரியமா இரு, அவரை பிடிச்சிக்கோ. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்றார். ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் சகல நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஆமென். தைரியமாயிரு, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். தைரியமாயிரு, அவரோடு இருந்து உன்னை வழி நடத்துவார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உம்முடைய தாசனை கொண்டு வந்து எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அதனால் எல்லோயா, எத்தனை கோலியாத் வந்தாலும் கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஒரு கல் எடுத்து தான் எடுத்துட்டு, அஞ்சு கல் எடுத்துகிட்டு போனான், ஒரு கல்லில் தான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான், மீதி நாலு கல்லும் கையில் இருக்குது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கல் விசுவாசம்தான், அந்த கல் உன் விசுவாசம்தான். ஆமேன். உன் விசுவாசம்தான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும், உன் விசுவாசம்தான் உனக்கு வெற்றியை கொண்டு வரும். கர்த்தருடைய காரியங்களாம் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் கர்த்தரை விசுவாசிக்கிறாயோ அவ்வளவு தூரம் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி. இந்த பிள்ளைகளோடு இரும், அவருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். தேவதாஸ்தர் எங்கள் மத்தியில் வந்து அந்த வார்த்தையை கொடுக்க அவர் கிருப தந்தீரே ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசிரியம், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஆசீர்வதி, கிருப இருக்கிற சபை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும் அற்புதமாய் நடத்தும். எங்கள் ஒருவரையும் கூட ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும். இந்த விழா நாட்களில், கிறிஸ்மஸ் நாட்களில் எங்களுடைய கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். நாமம் மயமைப்பட்டும், நீரை பொறுப்படுத்த நடத்தும். எங்கள் எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு மேட பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன்.